கலைஞர்கள் சான்றோர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் என்னோட நன்றியை புலப்படுத்த விரும்புகின்றேன். இன்று நடக்கும் விழா மிகவும் சிறந்த விழா. 41வது சென்னை புது புத்தக காட்சியின் மூலம் பெறப்படும் தன் நூல்களின் மொத்த விற்பனையை தொகையை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கும் தமிழ் இயற்கை வழங்கப் போவதாக கவிஞர் பயன்மத்து ஏற்கனவே அறிவித்துள்ளார். அந்த நிதி இன்று இப்பொழுது வழங்க இருக்கின்றது. இந்த தருணத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். இந்த ஹார்வர்ட் தமிழ் சேர பற்றி எப்படி தோன்றியது என்பதை பற்றி கூற விரும்புகின்றேன். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், என் மாதிரிய ஆளுநர் 50 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா சென்றோம். தமிழகத்திலிருந்து பல நாடுகளுக்கும் தமிழர்கள் சென்றுள்ளார்கள். சென்ற இடமெல்லாம் நமது தமிழர்கள் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறக்கவில்லை. அவர்கள் அந்தந்த நாட்டில் தங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து பல விதமான தமிழ் சேவைகளை செய்து வருகின்றார்கள். அமெரிக்காவை போன்ற பொழுது அவர் திரு மாதன் அவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு சிறு அளவில் தான் ஒரு தமிழ் சங்கம் நியூயார்க் வந்து அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அமெரிக்க நாட்டுடைய தலைநகரில் தமிழ் உழைக்க வேண்டும், தமிழை பற்றி பேச வேண்டும், தமிழர்கள் ஒன்று கூட வேண்டும் என்ற காரணத்தால் என்னுடைய நண்பருடன் சேர்ந்து நான் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தினேன். மேலும் தமிழ்நாட்டில் வந்து சென்ற அத்தனை பேரும் நல்ல பகுதிகளில் இருந்ததால் ஊதியம் பெற்றதால் நாம் நமது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது சேவை செய்ய வேண்டுமே என்றுதான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று ஒன்று ஆரம்பித்தோம். அதாவது தமிழ்நாடு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கல்லூரிகள் பள்ளிகள் போன்ற அதுக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் தங்களுடைய சேவையை செய்து வருகின்றார்கள் என்பதை கூறிக்கொள்ளும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பதான் அறிந்த மாநில முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்தார். வந்த பொழுது நான் சொன்னேன், இங்கிருக்கும் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்காக நிதி திரட்டி பல விதமான நல்ல செயல்களை செய்து வருகின்றார்கள் என்று கூறும் பொழுது நான் என்ன செய்யணும் கேட்டார். நான் சொன்னேன், தமிழ் டெக்னாலஜி சென்டராக தமிழ்நாடு ஒரு சென்டர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து 4 கிராம் டெய்லர்ஸ் ரோடில் தன்னுடைய சொந்த பணத்தின் மூலமாக வாங்கி தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎஸ்ஏக்கு டொனேட் பண்ணார். இப்போ அதன் மூலமாக பல விதமான நல்ல காரியங்கள் அமெரிக்க வாழ் தமிழர்கள் செய்து வருகின்றார். அதே மாதிரி அமெரிக்கா சென்றவர்கள் ஒவ்வொரு டவுன்லேயும் கோயில்களை ஏற்படுத்தினார்கள், கல்ச்சுரல் அசோசியேஷன் ஏற்படுத்தினார்கள். இங்குள்ள அறிஞர்களையும் கவிஞர்களையும் கலைஞர்களையும் அமெரிக்கா கூட்டி வந்து அமெரிக்காவில் தமிழ் ஒழிக்குமாறு செய்தார்கள். இன்று எந்த டவுன் எடுத்துட்டாலும் அங்கே தமிழ் ஸ்கூல் வளர்ந்துட்டுருக்குது. எவ்ரிபடி இஸ் டீச்சிங் தமிழ். அது மாதிரி ஜானகிராமன், டாக்டர் ஜானகிராமன் அண்ட் டாக்டர் சம்பந்தம் என்று என்னுடைய நண்பர்கள் 2 பேர் ஏன் அகில உலக லெவலில் தமிழ் பரவக்கூடாது என்று நினைத்து $6 மில்லியன் கமிட் பண்ணி, 6 மில்லியன் என்பது இப்பொழுது 40 கோடி ரூபாய், அதை கமிட் பண்ணி
ஹார்வர்டில் தமிழ் சேர் என்பதை ஏற்படுத்தக்கு முயற்சி முயற்சியை கொண்டார்கள். அந்த முயற்சியின் வழியாக இன்று ஓரளவுக்கு அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் தங்களுடைய பங்குகளை அனுப்பி ஆல்மோஸ்ட் அந்த 6 மில்லியன் ரீச் அவர் கட்டத்துக்கு வந்திருக்கிறது. இதன் வாயிலாக நமது தமிழ் கலாச்சாரம், தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் ஹார்வர்டில் ரிசர்ச் பண்ணி அதன் மூலம் அகில உலக லெவலுக்கு நமது தமிழ் உணர்வை பயன்படுத்த வேண்டும், பரக வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆரம்பித்த உதவிக்கு பலரும் உதவி செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நமது கவிஞர் அவர்கள் அதை கேட்டவுடன் நானும் என்னுடைய பங்கை செலுத்த வேண்டும், எப்படி செலுத்தலாம் என்று யோசனை பண்ணார். அதுக்காக தான் அவர் எழுதின அத்தனை நூல்களின் மொத்த விற்பனை தொகையான 461,370 ரூபாயை அது வந்தது. அதோடு கொஞ்சம் சேர்த்து 500,000 ஆக்கி இன்னைக்கு நிறைவு செய்து நமது பெரும் மதிப்புக்குரிய கவிஞர் வைமுத்து அவர்கள் அதற்கான காசோலையை தமிழ் இயற்கை ஆட்சிக்குழு ஏற்கனவே ஒருவரான திரு ஆறுமுக முருகையா அவர்களிடம் அளிக்க இருக்கின்றார்கள். இன்று நாம் பாராட்டுவது தமிழை பாராட்டுகின்றோம், தமிழ் அறிஞர்களை பாராட்டுகிறோம். நமது தமிழ் மொழியானது மிகவும் சிறந்த மொழி என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களிடம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம்ம பண்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காத்து காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. அதற்காக தமிழர்கள் ஒன்று ஒளி எங்கெங்கு தமிழ் ஒளி வருகின்றதோ அங்கெல்லாம் நாம் உதவியும் நமது சப்போர்ட்டையும் கொடுத்து தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் அறிஞர்களை போற்ற வேண்டும். அவர்களுக்கு எந்தெந்த வகையில் நாம் உறுதுணையாக இருந்து அவருடைய திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வம் காட்டி நமது பரம்பரையை காத்து கொண்டு வர வேண்டும், எப்பொழுதும் தமிழ் பரம்பரை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் கவிஞர் அவர்களிடம் கேட்டேன், நீங்க 5 லட்சம் கொடுக்க தெரியாது, காசோலை அனுப்பிச்சிருவீங்க, ஆனால் நீங்கள் இதில் மிகவும் பங்கேற்றுக் கொண்டு இருக்கின்றீர்கள் என்று கூறும் பொழுது இது அகில உலகம் பூரா தெரியும். அதன் மூலம் என்னுடைய நண்பர்கள் டாக்டர் ஜானகிராமும் சம்பந்தமும் ஆர்வம் போன்றவர்கள் எல்லோரும் செய்ய கடினமாக உழைத்து பணம் திரட்டும் நிகழ்ச்சியில் அவருடைய முயற்சியில் உங்களுடைய பங்கு இருக்கிறது என்று அகில உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அதற்காக வேண்டிய ஒரு விழாவை நாம் ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் வந்து அதில் கலந்து கொண்டு அதன் மூலம் அந்த காசோலையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதுதான் இந்த விழாவின் நோக்கம். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டதுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழர்கள் வாழ வேண்டும். நாம் எல்லோரும் முயற்சி செஞ்சு மறைந்து கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்களை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் சிறந்த முறையில் இருக்கின்றார்கள். அவர்களை எங்கெங்கு நல்லவர்கள் இருக்கின்றார்களோ, எங்கெங்கு திறமை இருக்கின்றதோ, திறமை படைத்த தமிழர்களை திரு கவிஞர் மாதிரி வைரமுத்து அவர்கள் நமக்கு கிடைக்காத ஒரு களஞ்சியம், தமிழ்நாட்டுக்கு இல்லாத ஒரு பெரிய ட்ரெஷர், ஒரு ஆசெட்னு சொல்லுவாங்க. அந்த ஆசெட்டை நம்ம காப்பாற்றுறது, ஏன்னா முதல் நம்மளுடைய ஆசெட்டுங்கிறது அதை நம்ம காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை. அவருடைய சேவையும் அவருடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று கூட்டிக்கொண்டு என்னுடைய சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.
181 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய பல்கலைக்கழகம், உலகத்திலேயே முதலில் வருவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். தமிழ் மொழி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம், உலகத்தில் 7 மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதில் 6 மொழிகளுக்கும் இருக்கை உருவாக்கப்பட்டது. தமிழுக்கு மட்டும் இருக்கை இல்லை. சமஸ்கிருதத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டு 6 இருக்கைகள் அங்கு சமஸ்கிருதத்துக்கு உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் ஆனால் அந்த 7 மொழிகளிலும் சிறந்த மொழி, பழமையான மொழி தமிழ் மொழிதான். அத்தகைய உன்னத மொழிக்கு ஒரு இருக்கை இல்லையே என்பது தமிழர்களுக்கெல்லாம் மிகவும் வருந்தக்கூடிய ஒரு நிலை. இந்த இருக்கை உருவாக்குவதற்கு நாங்கள் பல முயற்சி எடுத்துக்கொண்டோம். பல முறை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று தமிழ் மொழியை பற்றி திரு ஜானகிராமன், டாக்டர் ஜானகிராமன், சம்பந்தம், வைதேகி ஹெர்பர்ட், பால் பாண்டியன், நாங்கள் எல்லோரும் சென்று பல முறை முயற்சி செய்து கடைசியாகத்தான் இதற்கு அனுமதி கிடைத்தது. அந்த அனுமதிக்கு பின்பு இந்த தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இந்த தமிழ் சமூகமே இணைந்து பொருளுதவி கொடுத்தது. மற்ற மொழிகள் எல்லாம் அந்தந்த குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு குடும்பத்தினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் மற்ற இருக்கைகள். ஆனால் இந்த தமிழ் இருக்கை மட்டும்தான் உலகளாவிய தமிழர்கள், அதாவது எல்லோரும் இதற்காக பொருளுதவி கொடுத்தார்கள். இதன் நிமித்தமாக நான் பல நாடுகளுக்கு சென்றேன். எங்கு சென்றாலும் அந்த தமிழ் மேல் உள்ள பாசத்தினால் என்னை அத்தனை தூரம் அருமையாக ஒருவரும் பேசி இதை எப்படியும் செய்து விட வேண்டும், எதை முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் காட்டிய ஆர்வத்தை பார்த்து எங்களுக்கு நாளுக்கு நாள் இதற்குரிய இந்த தாக்கமே எங்களை ஆட்கொண்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் நினைப்பதும் தமிழ்தான், எப்படி இதை உருவாக்கி விட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய உந்துதல் எங்களுள் ஏற்படுத்தியது. அதன் பயனாக நாங்கள் அந்த இலக்கை தொட்டுவிடும் தூரம் ரொம்ப இல்லை, சீக்கிரத்தில் முடித்து விடுவோம். ஆக இது அமைந்தால் தமிழை பற்றிய சிறந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். மற்றொரு உங்களுக்கெல்லாம் குறிப்பிட வேண்டியது என்னவென்றால், யோகா கலை வந்து 300 ஆண்டுகளாக எல்லாராலும் நடைமுறைகள் கொண்ட கலை. ஆனால் இந்த கலையை உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 38 ஆண்டுகளுக்கு முன்பு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் யோகா ஒரு சிறந்த கலை, அது வந்து உடல் நலத்திற்கு மனநலத்திற்கும் ஏற்றது என்று ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டார். அதன் பின்பு யோகா உலகத்தில் எல்லா வெஸ்டர்னர்ஸ், பர்டிகுலர்லி அமெரிக்கா மேலை நாடுகள் அனைத்திலும் யோகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எதற்காக கூறுகிறேன் என்றால், இதை போல் தமிழில் பொதிந்து கிடக்கும் பல்வேறு செய்திகள், தமிழ் மருத்துவம், தமிழ் இலக்கியம், இதை உலகமே போற்ற வேண்டியது இருக்கிறது. ஏனால் தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஆழ்ந்த அறிவு களஞ்சியம் வேறு எதிலும் இல்லை. இதை உலகம் உணர வேண்டும். இதை நான் சொல்லவில்லை, ஒரு சமஸ்கிருத ப்ரொஃபஸர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில், இப்போ நான் ரீசெண்டாக போயிருந்த போது அவரோட 2 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவரால் சொல்லப்பட்டது, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, யூ ஆர் எ தமிழ், உன் மதர் டங் தமிழ், இது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அவர் முயற்சியால் ஜெர்மன் நாட்டிலே கிட்டத்தட்ட 6 இருக்கைகள் அவர் தன்னுடைய பொருள் செலவை உருவாக்கியுள்ளார். ஆக தமிழை தமிழர் அல்லாதவரும் மதிக்கிறார்கள், அதை போற்றுகிறார்கள். அத்தகைய உயர்ந்த மொழிக்கு ஐயா அவர்கள் கொடுத்திருக்கும் இந்த உதவிக்கு மிக்க நன்றி, வணக்கம்.